Hi friends, in this video, we will talk about Adelaide Tigers vs Brisbane Heats match number 18 PBL 2021. So, that's why we will talk about deep analysis. So, skip the video. Two teams are going to win. Two teams are going to win. In this match, Adelaide Tigers score advantage. So, they are going to win the home ground. So, in the pitch report, the details are very slow. Test match is the first test match Adelaide. பட் அப்போ ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு டீசெண்ட் ஆனாங்க மேபி விக்கெட் வேறையா இருக்கலாம் ஒரு கிரவுண்ட்லயே மூணு விக்கெட் இருக்கும் ஸோ டி ட்வெண்ட்டிக்கு ஒரு விக்கெட் டெஸ்ட்டுக்கு ஒரு விக்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ டி ட்வெண்ட்டி விக்கெட்ஸ் ஓவரால் நம்ம எடுத்து பாக்குறப்பயே ஒரு 150 அடிச்சாலுமே கிட்டத்தட்ட 8 விக்கெட் வரைய போகுது ஒரு டீமுக்கும் செகண்ட் சேஸும் பண்ண முடியல அவங்களுக்கும் ஒரு 8 9 விக்கெட் போயிருது லாஸ்டா அடிலேட்ல நடந்த மேட்ச்ல அடிலேட் ஓவர்ஸ் வந்து மெல்பர்ன் நகர்ஸ் கூட ஆடினாங்க ஸோ ஈஸியா அடிலேட் சைக்கர்ஸ் இன்னும் பண்ணாங்க ஸோ எப்படின்னா அவங்களோட பவுலிங் அட்டாக்கை வச்சே வின் பண்ணாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா R2K ஃபேண்டசி இந்த ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணுங்க ஒரிஜினல் சேனல் பார்த்துட்டு டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான போனஸ் ஆப்ஷன்ஸ் கிவ்அவேஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த ஆப்ஸ்ல ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரேடிங் பிளஸ் ஃபேண்டசி ஸோ ரெண்டுமே இருக்க ஒரு ஆப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் வித்தின்றால் எல்லாமே வந்து குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் 4 ஸ்போர்ட்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போனஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரூல்ஸ் வந்து கொடுத்துட்றேன் சொல்லிடுறேன் பை சேல்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பை சேல் வந்து எஸ்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க மல்டிபேக்கர்னா கிராண்ட் லீக் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பை சேலில் இப்போ போயிட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து 33 ரூபான்னு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுதோ இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிளேயரை வாங்குறீங்க அப்படின்னா அவர் 33 பாயிண்ட்டை கிராஸ் ஆகி போயிட்டாருனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அதே நீங்கள் 2-3 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந்த அதுக்கேற்ற மாதிரி டபுள் டபுள் ஆகும் மீதி இருக்க அவர் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு மேலே அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காயின்ஸாக வந்து மாறும் நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு இவங்களோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அது வந்து இந்த இடத்துல ஃபேண்டசி காயின்ஸ்னு வரும் நீங்கள் அதை வச்சு யூஸும் பண்ணிக்கலாம் ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் மல்டிபிக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் மாதிரி ஸோ இதில் எந்த பிளேயர் வந்து இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் 10 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா மற்றவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும் ஸோ அதையும் நீங்கள் வந்து வித்தினால் போட்டுக்கலாம் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் விஸ் இஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் மேட்ச் நம்பர் 18 ஸோ 18th மேட்ச் பிபிஎல்லோட 18th மேட்ச் 2021 பிபிஎல்ல ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா December 23 1:45 PM அடிலேட் ஓவர் ஸோ அடிலேட் ஓவர் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஓன் கிரவுண்டு ஹோம் கிரவுண்டும் கூட ஸோ நிறைய அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும் பிரிஸ்பன் ஹீட்ஸும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க எங்கன்னா அவங்களோட பேட்டிங்ல பவுலிங்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பிராட் லாட் ஸ்டிகிடி ஸோ அவங்களாம் பேட்டிங்கும் ஆடுறாங்க அவங்களே பவுலிங்கும் பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸோ முஜிபு ரஹ்மான் இன்னுமே பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது பிரிஸ்பன் ஹீட் ஸ்குவாட்ல ஸ்விப்சன் இல்லை ஸோ இந்த மேட்சுக்கு வந்து ஸ்விப்சன் கிடையாது அதுக்கு பதிலாக குவிமேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஸோ அவரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மேபி அவர் வந்து ஆடலாம் ஸோ இப்போ 2020 இவங்க இடையில 3 மேட்ச் வந்து நடந்துச்சு அதில் அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 மேட்சும் பிரிஸ்பன் ஹீட்ஸ் 1 மேட்ச் வின் பண்ணாங்க ஸோ அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ்ல ரஷித் கான் ஆவரேஜா 1 இல்லை 2 விக்கெட் வந்து எடுத்துடுறாரு மினிமம் 1 விக்கெட் ஆவரேஜா ஒரு 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் வரையும் எடுக்கிறாரு பிரிஸ்பன் ஹீட்ஸ்க்கு எதிராக ஸோ இந்த அடிலேட் கிரவுண்ட்ல டொமஸ்டிக் மேட்சஸ் பிபிஎல் அடுத்து ஆஸ்திரேலியாவோட T20 மேட்சஸ்ல டோட்டல் 56 மேட்ச் நடந்திருக்கு அதுல 34 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் 22 மேட்ச் செகண்ட் பேட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம் ஸோ பிளேயிங் லோன் பொறுத்தவரைய மேத்யூ சார்ட் ஜாக் வெதர்லாண்ட் ஸோ ஜாக் வெதர்லாண்டோட ஃபார்ம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ அவர் எப்பயுமே அதிரடி ஆடுவார் அப்படி இல்லை டவுட் ஆவார் இப்போ ரொம்ப வந்து பாலை ஃபேஸ் பண்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக மாறிக்கிட்டு இருக்காரு அது அவங்களோட டீமுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அடுத்த மேட் ரென்ஸா உள்ள வந்திருக்காரு வேல்ஸ் டாம் கீலி நெல்சன் வார்டன் ரஷித் கான் டி ஓரல் பீட்டர் செடில் ஃபேடாங்க ஸோ இந்த ஓரலுக்கு பதிலாக வாஸ் ஆகர் ஆடலாம் ஸோ அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது பிளேயரை கூட உள்ள கொண்டு வரலாம் எக்ஸாக்டா வந்து அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்களோட ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ மேட்சுக்கு முன்னாடி தான் தெரியுது பட் பிரிஸ்பன் ஹீட்ஸை பொறுத்தவரையும் அவங்க ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிறிஸ்லின் பிரையண்ட் அப்படி இல்லாட்டி டக்கட் ரெண்டு பேரும் ஆடலாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஃபிளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஓப்பனிங்லாம் மேபி டக்கட்டை ட்ரை பண்ணலாம் பிரையண்டை பெஞ்சில் வச்சுட்டு டாம் கூப்பர் ஒரு அதிரடியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் லாஸ்ட்ல
32 ரன் அடிச்சார் 18 பாலுக்கு. ஹேசட் அதுக்கு அப்புறம் பிரசன், பிரசன கேப்டனா போட்டதனால அவர் பெஞ்சில வைக்க முடியல. சோ அப்படி அவர் கேப்டன் இல்லாம இருந்திருந்தாருனா பிரசன் இருக்க ஃபார்முக்கு பிரசன பெஞ்சில வச்சு டேக்கட்ட கூட விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சு ஆட வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்டர். பாஸ்லி, அர்தா, ஸ்டிகிடி, வில்டர்முத், சோ வில்டர்முத் பேக், சோ வில்டர்முத் வில்டர்முத்னு பயங்கரமா எல்லாரும் பேசுவாங்க. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். என்ன மாதிரி ஆல்ரவுண்டர்னா ஒரு டேன் கிறிஸ்டின் மாதிரி ஆல்ரவுண்டர். திடீர்னு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து ஒரு 40 ரன் அடிக்கூடிய பிளேயர். ரெகுலரா அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஒரு பென் கட்டிங், டேன் கிறிஸ்டின் அந்த மாதிரி பிளேயர். பிரேட் லட், முஜிபுல் ரஹ்மான், குஹிமேன், சோ அவர் ஆடலாம். குத்ரேன்ற பிளேயரை பெஞ்சில் வச்சுட்டு குஹிமேன் அவரை வந்து ஆட வைப்பாங்க. காரணம் என்னன்னா அவர் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சோ அதனால மேபி ஸ்பின்னு பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதனால யூஸ் பண்ணுவாங்க முஜிபுல் ரஹ்மான், குஹிமேன் இந்த சைட்ல, ஃபேட் அகமது, ரஷீத் கான். சோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போறாங்க இந்த மேட்ச்ல. பிளஸ் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை டெத் பவுலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுலிங் போற டீமோட டெத் பவுலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 விக்கெட்ல இருந்து 4 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ இந்த சைட்ல டெத் பவுலிங்னா கண்டிப்பா பிரேட்லட், ஸ்டெகிடி, சோ ரெண்டு பேரும் தான் வந்து டெத்ல போடுவாங்க. பிளஸ் பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் இவங்க. எந்த டீம்லயும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிராப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. சோ இவங்க தான் டெத்லயும் போறதுனால இந்த மேட்சுக்கே இம்பார்ட்டன்ட் இவங்க. சோ இந்த சைட் டெத்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கார்டன், சோ நோ டவுட். அடுத்தா பீட்டர் செட்டில். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா பீட்டர் செட்டில வந்து பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங்னா பீட்டர் செட்டில் வந்து தேவையில்லை. சோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஸ்டெகிடி, பிராட்லட், சோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆறு செகண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே நீங்க பிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்க கார்டனா ஃபர்ஸ்ட் பவுலிங் இல்ல செகண்ட் பவுலிங் பிக் பண்ணணும். பீட்டர் செட்டில் செகண்ட் பவுலிங்னா தேவை கிடையாது. சோ அவ்வளவு ஒருத்தும் கிடையாது. டி ஓவரால பொறுத்தவரையா அவரேஜா ஒரு விக்கெட் எடுப்பாரு. பட் எந்த மேட்ச்ல 2-3 விக்கெட் எடுப்பாருன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. முடிஞ்ச அளவு இந்த மேட்ச்ல நீங்க ரஷீத் கான், ஃபேட் அகமது, அடுத்தா இங்க இவர் கூட வேண்டாம், முஜிபுல் ரஹ்மான், இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஸ்லோவா போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்துட்டு போறது பெட்டராக இருக்கும். சோ ரென்சா பவுலிங் போடுவாரன்னா வாய்ப்பு இல்ல. சோ ரென்சாவை பொறுத்தவரையும் அவர் ஒரு பேட்டர் தான். பேட்டிங் மட்டும் அவர் ஆட வச்சா பெரிய லெவல் ஆடுவார்னா ஒரு 50 அடிக்கிறதே வந்து கஷ்டம். பட் மேத்யூ ஷார்ட்டை பொறுத்தவரையும் ஒரு ஒரு ஓவர் வரையும் வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆஃப் ஸ்பின் தான் போடுறாரு. இந்த சைட்ல ஹேசல்ட், டெக்கட், இந்த மாதிரி பிளேயர்ஸ் லெப்ட் ஹேண்டர் இருக்கனால மேபி ஒரு 2 ஓவர் வரையும் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த சைட்ல முஜிபுல் ரஹ்மானோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ காரணம் என்னன்னா இங்க ஓபனர்ஸ்ல லெப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் அதிகமா, லெப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. சோ இங்க வெதர்லாண்டா இருக்கட்டும், ரென்சாவா இருக்கட்டும், எல்லாமே லெப்ட். சோ அவங்க லெப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸா இருக்கனால முஜிப் பால் பிச்சாய் உள்ள வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். மேபி இவங்க முஜிப் கிட்ட மாட்டுறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. சோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மிடில் ஆர்டர்ல சர்ப்ரைஸா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. பாஸ்லி, வில்டர்முத், ஸ்டிகிடி, பிரேட்லட், இவங்க எல்லாருமே பேட்டிங் சீம் பிளஸ் பேட்டிங் ரெண்டுமே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த சைட்ல கார்டன் அந்த அளவு ஆல்ரவுண்டரானு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ மெயினான பிளேயர்ஸ் யார் யாருன்னு நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். சோ இந்த மேட்சை பொறுத்தவரையா கரெக்டான பிக்கிங்ஸ் யார் யாருன்றத பார்ப்போம். சேஃப் பிக்கிங்கும் நம்ம வந்து பாத்திரலாம். சோ ஓவரால் நீங்க டிராப் பண்ணக்கூடாத பிளேயர் வந்து மேத்யூ சார். சோ சேஃப் ஆப்ஷனா நீங்க போறீங்க அப்படின்னா உங்க டீம்ல கண்டிப்பா மேத்யூ சார்ட்ட பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவரோட அக்ரெசிவ் மூவ் வந்து அதிகமா இருக்கு. சோ இங்க இனிஷியலா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் யாரும் இல்ல. மேபி முஜிபுல் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டு அவுட் ஆகுனா சான்ஸ் இருக்குமே தவிர்த்து மத்தபடி வேற யாராவது பவுலிங் போட்டா ஆடிடுவாரு மேத்யூ சார்ட் கன்ஃபார்மா. பட் முஜிப் மட்டும் சப்போஸ் அவுட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் ரென்சா, வேல்ஸா ரென்சான்னு பாத்தீங்கன்னா ரென்சாவே ஓகே. ஏன்னா வேல்ஸ் வந்து பேட்டிங் மட்டும்தான், ரென்சா பவுலிங் போட மாட்டாரு. பட் சப்போஸ் பவுலிங் போட வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டக் அவுட் ஆனா கூட பவுலிங் போடுவாரு. கார்டன் இம்பார்ட்டன்ட் ரோல், அடுத்தா ரஷீத் கான் சோ இம்பார்ட்டன், ஃபேட் அகமது. சோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா ஃபேட் அகமது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். கீழின்ற பிளேயர் சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஜிஎல்ல நம்ம ட்ரை பண்ணலாம். பிரிஸ்பன் ஹீட்ஸ பொறுத்தவரையா கிறிஸ் லீனு, அடுத்தா இந்த சைட்ல ஹேசட் சோ இம்பார்ட்டன்ட் பிளேயர், அதுக்கப்புறம் ஸ்டிகிடி, பிரேட்லட், இங்க முஜிபுல் ரஹ்மான், அப்படி இல்லாட்டி வில்டர்முத்து. சோ நான் முஜிபுல் ரஹ்மான்னே போறேன். ஏன்னா வில்டர்முத்து பெரிய அளவுல ஆல்ரவுண்டர் எல்லாம் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. சோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டா எல்லாரும் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், எல்லாரோட மைண்ட் செட்லயும் இருக்கக்கூடிய பிளேயர். அதே தான் நம்மளும் ஸ்மால் லீக்ல எடுத்திருக்கோம். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த ஸ்மால் லீக்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த மேட்ச பொறுத்தவரையும் உங்களுக்கு ரஷீத் கான்.
காரணம் என்னன்னா ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல ரெண்டு விக்கெட் வரைய ரஷித் கான் எடுக்கிறாரு பிளஸ் லாஸ்ட் மேட்ச் மூணு விக்கெட் அதே மாதிரி கார்டன் ரெண்டு விக்கெட் இவங்க எல்லாரும் லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர் சோ ரஷித் கான் என்ன பொறுத்தவரைய ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருப்பாரு இந்த கிரவுண்ட்ல செகண்ட் ஆப்ஷன் பிரேட்லெட் சோ சூப்பரான ஆப்ஷன் பிரேட்லெட் சோ பேட்டிங் இல்ல பவுலிங் ரெண்டுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு கண்டிப்பா இவரு இன்டர்நேஷனல் டீம்ல ஆடிடுவாரு கொஞ்ச நாள்ல சோ இவங்க ரெண்டு பேர் என்ன பொறுத்தவரைய கேப்டன் வைஸ் கேப்டன் சோ எப்பயுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தருவேன் மூணு நாளுன்னு பட் இந்த மேட்சை பொறுத்தவரைய என்னோட டேரக்ட் பிக் ரஷித் கான் பிரேட்லெட் சோ டெலகிராம்லயும் நான் தான் வந்து கொடுப்பேன் சோ கேப்டன் வைஸ் கேப்டன் நோ டவுட் சோ அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி ஒன்னு பேட்டிங் இல்ல பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான் வந்து பிரேட்லெட் ரஷித் கான் இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜா ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுனால கண்டிப்பாக ரஷித் கான் ரெண்டு விக்கெட் எடுத்துருவாரு போதும் சோ எல்லாரோட டார்கெட்டுமே மேத்யூ ஷார்ட்டா இருக்கும் கிறிஸ் லின்னா இருக்கும் சோ மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் ட்ரை பண்றது சோ மத்தபடி மத்தவங்கலாம் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க நம்ம டைரக்டா இங்க பிரேட்லெட்டையும் ரஷித் கானையும் நம்ம ட்ரை பண்றது பெட்டராவே இருக்கும் சோ நம்ம வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து மூவ் பண்ணுவோம் இப்போ ஜிஎல் டீம்ஸ்க்கு உங்களுக்கு சூட்டபிளான கேப்டன் வைஸ் கேப்டன்னா ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா ஃபேட் அகமத ட்ரை பண்ணுங்க மூணு விக்கெட் வரைய கூட ஸ்லோ பிச்ல அவரால் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பவுலர் தான் ஃபேட் அகமத் அதே மாதிரி இங்க முஜிபுல் ரஹ்மான் ஹூயிமேன் சோ இவங்க மூணு பேரு சோ பேட்டிங் கேட்டகரியில நம்ம ரிஸ்கா ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த சைட்ல ரிஸ்கா நம்ம கேப்டன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல எல்லாரும் ஒரு 30+ ரன் அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் சோ இந்த சைட்ல நம்ம பேட்டிங்ல கொடுக்கணும் அப்படின்னா பேஸ்லி சோ பேஸ்லி பவுலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான் சோ இவரு ஒரு ஆப்ஷன் சோ ஓவரால் நாலு பிளேயர் வந்து ஓரளவுக்கு ஜிஎலுக்கு கரெக்டா இருக்கும் சோ இன்னொரு சின்ன ஸ்டாட்ஸ் வந்து நான் சொல்றேன் என்னன்னா கிறிஸ்லின்னு சோ அவர் ரைட் ஹேண்ட் பேட்டர் கொஞ்சம் அவரு பழைய மாதிரி அக்ரெசிவ் ஆறது இல்ல ரொட்டேட் பண்ணி ஆடணும்னு அவர் மைண்ட் செட் இருக்கு இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் ஸ்பில் கார்டன் போட்டால் சோ லெப்ட் ஹேண்ட் பவுலர் பால உள்ள எடுத்துட்டு வருவாரு சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேபி சப்போஸ் அவுட் ஆவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்க ஹை பிக்ல 70% பிக் பண்ண பிளேயர்ஸ் கட் பண்ணிட்டு 30% பிக் பண்ண பிளேயர்ஸ் 20% பிக் பண்ண பிளேயர்ஸ் ரிஸ்கி பிளேயர்ஸ் வந்து உங்க டீம்ல எடுத்துக்கோங்க சோ இது எல்லாமே ஒரு பேட்டில் தான் அதே மாதிரி இங்க முஜிபுல் ரஹ்மான் இங்க போடுறப்போ ஷாட் ஒரு ராங்கான ஷாட்டா ஆடி அவுட் ஆறுது இல்ல ரென்ஸாவும் வெதர்லாந்தும் லெப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் சோ முஜிப் அவுட் ஆவார்னா உங்களுக்கு முஜிப் 4 விக்கெட் எடுப்பாருன்னா முஜிப்பை கேப்டனா போட்டு அப்போ இங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும் ரஷித் கான் பொறுத்தவரைய கண்டிப்பா மிடில் போடுறப்போ இங்க ஓரளவுக்கு எல்லாரும் 20 ரன் 30 ரன் அடிச்சிருந்தாலும் அடுத்து ஹிட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த டைம்ல ரஷித் கானுக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் சோ இந்த மேட்சை பொறுத்தவரைய நம்ம ஒரு 11ஸ் கண்டிப்பா எடுக்கணும்னா கண்டிப்பா 11ஸே நம்ம வந்து எடுக்கலாம் ஷார்ட் ஒரு ஆப்ஷன் அடுத்தா ரென்ஸா நெக்ஸ்ட் கார்டன் 3 ரஷித் கான் 4 பீட்டர் செடில் 5 ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா டெத்ல போடுவாரு அடுத்து 6 ஃபேட் அகமத் இந்த சைட்ல முஜிபுல் ரஹ்மான் 7 பிரேட்லெட் 8 ஸ்டிகிடி 9 பேஸ்லி 10 சோ 11 வந்து கிறிஸ்லின் 12 ஹேஸ்லட் சோ இந்த 12 பிளேயர்ஸ்ல இருந்து நம்ம 11 பிளேயர்ஸ் எடுத்துட்டு போலாம் சேஃப் டீமுக்கு ஜிஎல் டீம் பொறுத்தவரைய இந்த டாம் கூப்பர் அக்ரெசிவான ஒரு மூவ் கொடுப்பாரு இங்க வேல்ஸ் ஒன் சைடு விக்கெட் போனா மிடில் வந்து வேல்ஸ் கிளிக் ஆகலாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நெல்சனு கீலி அதுக்கப்புறம் இந்த பேஸ்லி பிரிசன் இவங்க மாதிரி பிளேயர்ஸ் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு டக்கட் தான் 80% பிக் சோ நீங்க டக்கட்ட கட் பண்ணீங்கன்னா பிரிசனையும் இல்ல நெல்சன் தான் எடுக்கணும் நெல்சன் பிரிசன் ரெண்டு பேருமே 20% பிக் தான் சோ அவங்கள ஜிஎலுக்கு நீங்க தாராளமா எடுக்கலாம் அப்போ டக்கட்ட கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் எடுங்க யாராவது 50+ அடிச்சா கூட உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் சோ இந்த மேட்சை பொறுத்தவரையா பிச்சு ஸ்லோவான பிச்சு தான் சோ பவுலிங்க்கு தான் ஃபேவரா இருக்கும் அதிகமா பிளஸ் உங்களுக்கு அட்வான்டேஜ்னு பாக்குறப்போ டெத்ல போடுற பவுலர்ஸ் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாங்க பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு சில சப்போர்ட் கிடைக்கும் மிக்ஸ் பண்ணி டீம் எடுங்க கண்டிப்பா வந்து வின் பண்ணலாம் இப்ப நம்மளோட டீம்ஸும் பார்க்கலாம் நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்க்கலாம் டக்கட் கிறிஸ்லின் வேல்ஸ் ஹேசட் பேஸ்லி வில்டர்முத் ஸ்டிகிடி கார்டன் ஃபேட் அகமத் ரஷித் கான் பிரேட்லெட் சோ பிரேட்லெட் கேப்டன் ரஷித் கான் வைஸ் கேப்டன் நெக்ஸ்ட் டீம் டக்கட் சோ அந்த இடத்துல பிரிசனோ இல்ல நெல்சனோ எடுத்துக்கோங்க ஜான்தன் வேல்ஸ் ஹேஸ்லெட் வெதர்லாந்து எம் ஷார்ட் பேஸ்லி கார்டன் ரஷித் கான் முஜிபுல் ரஹ்மான் ஸ்டிகிடி பிரேட்லெட் முஜிபுல் ரஹ்மான் வைஸ் கேப்டன் ஸ்டிகிடி கேப்டன் சோ நீங்க வெதர்லாந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணா ரிஸ்கி டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க
டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, 2K ஃபேண்டஸியும் நீங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.